சார், நம்ம ஷாப்ல வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 15 ஸ்டார்ட் ஆகும். 15 ஸ்டார்ட் வந்து 350 எண்டிங். அவ்வளவுதான் நம்ம ப்ரைஸ். இந்த இடத்துல பாருங்க, அந்த ரிசீவர் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பர். கேரளா போட்ஸ் கீழே போட்டா கண்ணாடி போற மாதிரி தான் ஓடியும். மேல கம்மினாலும் நான் ஒரு 50 கேஜி 60 கேஜி இருப்பேன் சார். இங்க பாருங்க, ஏறி நிக்கிறேன். ஒன்னாவது இது வந்து 300 ருபீஸ் பேர். 300 ருபீஸ் பேர். ஓகே. என்ன அப்படின்னா, இவங்கிட்ட இருந்து இந்த ப்ராடக்ட் வெளியில போகும்போது இதோட ரேட்டே வேற. 10 பீஸ்னா அவங்க வந்து இதுல வந்து 10,000 ல இருந்து 1 லட்ச ரூபாய் ப்ரைஸ் இருக்கு. ஹலோ வியூஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் நம்ம வந்து பாட்ரி டவுனில் பார்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க ஒர்க் ஷாப்பில் போய் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து குடோனில் எப்படி அடுக்கி வச்சுருக்கிறாங்க, அது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போன வீடியோ பார்த்துக்கோங்க. வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. புதுசாக சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க அவங்க குடோன். இங்கே தான் வந்து ப்ராடக்டோட ஃபைனல் அவுட் இங்கே தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். நம்ம அங்கே பார்த்ததில் வந்து எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி பேக் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஷாப்பில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலரிங் ப்ராசஸ்க்கு போகுது. சார், நம்ம ஷாப்பில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 15 ஸ்டார்ட் ஆகணும். 15 ஸ்டார்ட் வந்து 350 எண்டிங். அவ்வளோதான் நம்ம ப்ரைஸ். ஓகே. எப்பவுமே ஒருத்தர் தான், ஒரு பீஸ் எடுத்தாலும் ஒரு ரேட் தான், 1000 பீஸ் எடுத்தாலும் ஒரு ரேட் தான். 50 ரூபா பொருள் பாருங்கள். இதெல்லாம் வந்து மினேச்சர்ஸ், கார்டன் மினேச்சர்ஸ், ஃப்ராகு, அப்புறம் ஸ்னைலு, அவுலு, ரொம்ப வெரைட்டி இருக்குது எங்கள்கிட்ட. இப்போ ஸ்டாக் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வந்து மினேச்சர்ஸுங்க கார்டனில். சும்மா இப்போ நம்ம பிளான்ட்டு வாங்கினாங்கன்னா, இப்போ நம்ம டெலிஃபோன் இருக்குங்களா, இப்போ இதை பெயிண்ட் பண்ணி இதில் ஒரு ஸ்டிக் வரும், பேபிக்யூ ஸ்டிக்குன்னு, அவங்க கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க. பிளான்ட்டை வச்சு இது வைப்பாங்க, பார்க்கறதுக்கு இது ஒரு மாதிரி லுக்காக இருக்கும், ஃப்ரை ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை வரணும். ஹனிபி இருக்குது. இதெல்லாமே கார்டன் மினியேச்சர்ஸ். ஸ்னைல் இருக்கு, ஸ்னைல், அப்புறம் கேட்டர்பில்லர் இருக்கு. இதெல்லாம் இந்த தொட்டிலே வைக்கிறது, தொட்டிலே வைக்குவாங்க. மறுபடியும் ஃபிஷ் டேங்க்லயே வைப்பாங்க, ஏன்னா மீன் குளிர்ச்சியா இருக்கும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா லேடி பக் இருக்கு. மோர் தென் ரொம்ப வெரைட்டி இருக்கு. ரொம்ப வெரைட்டி இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு. டிராகன் ஃபிளை இருக்கு. இந்த டிராகன் ஃபிளை பாருங்களேன், ஒரு வந்து அது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள அந்த கொம்பு எல்லாமே அவ்வளோ ஒரு தத்ரூபமானா, அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. இது எல்லாமே மோல்டில் கையிலே பண்ணுறது அப்படின்னா, எல்லாமே மோல்டு சார். இதெல்லாம் ரெக்கெல்லாம் மோல்டு, எல்லாம் செப்பரேட் செப்பரேட் இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக எல்லாம் இது பண்ணியிருக்கோம். ஓகே. மறுபடியும் பென்சில் மாஸ்க்னு வராங்க. இது வந்து 100 ருபீஸ் தான் நம்மளோட பேர். பாய் அண்ட் கேர்ள் இந்தியா இது. ஸோ இது வந்து தொங்க விடுவாங்க, எல்லாம் விடுவாங்க, பேங்க் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கூஜா தான் இப்போ வந்து நம்ம வந்து அங்கே ஒர்க் ஷாப்பில் பார்த்தோம். இந்த மாதிரி தான் அவங்க அழகாக பண்ணி காட்டினாங்க. ஸோ இது பாருங்க, இந்த மாஸ்க் மேன், இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, மேன் மாஸ்க் பாருங்க. இது வந்து 175 ருபீஸ் ஹேங் பண்ணலாம். இப்படி பெயிண்ட் பண்ணி ஹேங் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து வாங்கி கூட நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணி சூப்பராக உங்கள் வீட்டை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப நேரமாக அந்த கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த டெலஃபோன் தான். இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பிளான்ட் வைக்கிறதுக்கு தான். இதில் பிளான்ட் வைக்கிற மாதிரியும் இதில் வந்து ரிசீவர் கூட அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அந்த ரிசீவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பர்ஃபெக்டாக ஒரு ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் 100 தான். ஸோ இது எல்லாமே 100 தான். பாருங்கள் இதுவும் 100 தான். அப்புறம் அந்த யானை ஒன்று இருக்குது, அதுவும் 100 தான். இந்த ஸ்மைலி ஷூ இருக்குது, அதுவும் 100 தான். ஸோ 100 ருபீஸ்க்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. 125 நிறையா இருக்குங்க. 125 பென்குயின் இருக்கு மேலே. இந்த பென்குயின்லாம் பாருங்களேன், அந்த பென்குயினோட நோஸ், பென்குயினுக்கு அழகே அந்த நோஸ் தான். அது நம்ம எவ்வளோ அழகாக இங்கே பார்க்குறோம் பாருங்க. இங்கே ப்ளூ வேல் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து எதை எடுக்கனே தெரியல. பார்க்குற எல்லா ஐட்டம்ஸுமே அவ்வளோ ஒரு க்யூட்டாக சூப்பராக இருக்குது. எல்லாமே மெயினாக ஃபினிஷிங், இந்த சேவல் கூட பாருங்கள், அந்த ஃபினிஷிங் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பெயிண்ட் பண்ணும்போது
நல்ல கலர்ஸ் கொடுக்கும்போது இது எல்லாமே இன்னும் எடுப்பா தெரியும். அந்த மோல்டுல உள்ள விஷயங்கள் எல்லாமே நல்லா அழகா தெரியும். பாண்டா இருக்கு, பாண்டா, ஸ்குரில், ஜிராஃப், அப்புறமா ஸ்லீப்பிங் பாண்டா இருக்கு நம்மள்ட்ட. இந்த காட்டன் நெட் இருக்கு, ஷீப் பார்த்தீங்களா, இந்த ஷீப் இருக்கு, ஷீப் இருக்கு. நம்மள்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம வந்து ஃபயரிங் ஸ்ட்ரென்த் தரோம் சார். அதாவது கீழே போட்டா கண்ணாடி போற மாதிரி தான் ஓடியும், மேல கம்மினாலும் நான் ஒரு 50 kg 60 kg இருப்பேன் சார். இங்க பாருங்க, ஏறி நிக்கிறேன் ஒன்னாவது. இந்த பொருள் வண்டி இல்லங்க, இங்க பாருங்க ஃபுட்பால், இங்க பாருங்க புத்தா, இங்க பாருங்க. நீங்களும் என்ன ரேட் உங்ககிட்ட? பாருக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமான பொருட்கள் தான் இது பாருங்க. அப்படியே ஒரு கேன்வாஸ் ஷூ எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது, சூப்பரா இருக்குது. இவங்ககிட்ட வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கிரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ஐட்டங்களுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. இந்த அவுலே வந்து ஒவ்வொரு மோல்டுமே டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்க முடியுது. இங்கே கேரளா போட் இருக்குது பாருங்க, அடுத்த ஐட்டம் காட்டுறாங்க, எல்லாமே ரொம்ப சூப்பர். கேரளா போட்ஸு, அதாவது எல்லாமே. இது கூட நம்ம டேபிளில் வைக்கலாம்னு நினைக்கிற அழகாக இருக்குது. எதுனாலும் வைக்கலாம். உடஞ்சிரும் பாருங்க. இதோட ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு நல்லா அந்த கலரிங் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபைனல் ஃபினிஷான ப்ராடக்ட் இது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து SSC Pottery Works-ல தான் வந்து அவங்க என்னென்ன மோல்டுலாம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிறத ரொம்ப அழகாக பார்த்தோம். அப்புறம் வந்து குமார் அண்ணா வேற நமக்கு அவங்க குடோனுக்கே கூட்டு வந்து இதில் உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸையும் காட்டினாங்க. எனக்கு ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இங்கேருந்து கிளம்புறதுக்கே முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுமே ரசித்து ரசித்து பார்க்கலாம். ஈவன் தோ இதெல்லாம் வந்து ஃபைனல் ப்ராடக்டாக இன்னும் பெயிண்ட் ஆகி வந்துச்சுன்னா இதோட அழகே வேறு லெவலில் இருக்கும். மெயினாக வந்து இவங்ககிட்ட வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கூட வாங்கலாம். பெங்களூரில் மட்டும் இல்லை, நீங்கள் அவுட்சைடராக இருந்தால் கூட அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட இருந்து இந்த ப்ராடக்ட் வெளியில் போகும்போது இதோட ரேட்டே வேறு. பட் இவங்ககிட்ட வந்து ஹோல்சேல் ரேட்டு தான், ஆனால் ஃபிக்ஸட் ரேட்டு தான். நீங்கள் வந்து சிங்கிளாக கேட்டாலுமே அவங்க வந்து கொடுப்பாங்க, நீங்கள் டைரெக்டாக எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களுமே இந்த வீடியோவை வந்து இந்த பொருட்களோட ரேட் அவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. மேல்கொண்டு உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே, லொக்கேஷன் மேப் எல்லாமே நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள ரீச் பண்ணிக்கலாம். பாட்ரி டவுனில் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடி நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அந்த தந்தூரி சிக்கன், அப்புறம் அந்த கனலில் போடக்கூடிய ரொட்டிஸ் இதுக்கெலாம் வந்து ஒரு ட்ரம் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரம் வந்து இங்கே ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க, அதுக்குள்ளே என்னெல்லாம் வைக்கிறாங்கங்கிறத நமக்கு பார்ப்போம். இது அந்த இரும்பு ட்ரம்முக்குள்ள என்ன பண்ணிருக்கீங்க?
இன்சுலேஷன் உள்ள போட்டுட்டு அதுக்கு பிறகு வெளியில மண் வச்சு கிளே வச்சு பூசுறீங்க. சிமெண்ட் உள்ள பானை இந்த பானை இந்த ட்ரம் இன் பிட்வீன் அந்த ஈட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சுலேஷன் ஸோ அதெல்லாமே நீங்களே உள்ள வச்சு பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்போம், இது வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ரெஸ்டாரண்ட்ல எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இப்போ அவங்க அண்ணன் வந்து காட்டி கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து அந்த ட்ரம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே ஒரு பானையை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த பானைக்கும் அந்த ட்ரம்முக்கும் நடுவில் இன்சுலேஷன் மெட்டீரியல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பிளாஸ்டிங் பண்ணுறாங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இந்த பாட்ரி டவுன் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம், அதாவது நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. புதுசாக சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட்ஸும் போட்டுகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ், பை.